வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இனி ஒவ்வொரு நாளும் வந்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன் இருந்த இடத்திலிருந்தே சிவாலயத்தை தரிசிக்க முடியுமானா நமக்கு மிக பெரிய சைவர் வழிகாட்டி பூசலார் நாயனார் இருந்த இடத்திலேயே இருந்து அவரோட மனதில் கட்டிய கோயிலுக்குத்தான் இறைவன் வருவதற்கு மிகவும் ஆசைப்பட்டார் அதனால் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வரலாம் இயலாதவர்கள் இந்த ஒரு அழகான காணொளி மூலமாகவே இறைவனின் அந்த தலத்திற்கு சென்று வருவது மாதிரி அப்படியே ஒரு காட்சியில் இருக்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க போவது இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்கள் அது என்ன இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா இறைவனுக்கு ஏற்றமா அடியார்களுக்கு ஏற்றமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சைவமாகட்டும் வைணவமாகட்டும் கௌமாரமாகட்டும் சாக்தமாகட்டும் எல்லா மார்க்கத்திலுமே அடியார்களுக்குத்தான் ஏற்றம் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் எவ்வளவோ திருமால் ஆலயங்கள் நம்முடைய நாட்டில் இருந்தாலும் ஆழ்வாராதிகள் அப்படின்னு போற்றப்படும் பன்னிரு ஆழ்வார்கள் சென்று பாடிய தலம் அந்த பாசுரங்கள் எங்க எந்த ஆலயத்தில் இருக்கோ அதுதான் திவ்யதேசம் என்று போற்றப்படுகிறது அப்ப இறைவன் எல்லா திருக்கோயிலிலும் இருந்தாலும் ஆழ்வார்கள் பாடப்பட்ட தலத்தை அவன் திவ்யதேசம் என்று அவனே ஏற்றுக்கொள்கின்றான் இப்ப சைவத்திற்கு வந்தால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கொள்கையால் வளர்ந்தவர்கள் இதுதான் ஒரு கொள்கை ஒரு வைராகியம் அதை எந்த ஒரு இக்கட்டு காலத்திலும் தன்னையோ தன்னுடைய கொள்கையோ மாறாமல் இறைவனடி சேர்ந்தவர்கள் இப்படி அறுபத்தி மூவர் இருக்கிறார்கள் இந்த அடியார் பெருமக்கள் ஒரு பக்கம் இருக்க சில அடியார்கள் இறைவன் மீது பாமாலை இறைவனை பூமாலையாலும் வழிபாடு செய்யலாம் பாமாலையாலும் வழிபாடு செய்யலாம் அப்படி பாமாலையால் தே ஆரம் தேவாரம் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் திருப்பாட்டு திருத்தாண்டகம் தேவாரம் திருக்கடை காப்பு இப்படி ஒவ்வொருவர் பாடியதற்கும் ஒரு ஒரு அழகான பெயர்கள் பொதுவாக தேவாரம் அப்படின்னு இறைவனை துதிப்பாடல் செய்யும் பாடல் திரட்டு அப்படின்னு நம்ம போட்டுரும் இது மாதிரி நம்முடைய அருளாளர்கள் சைவர்கள் பாடிய தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு ஓ அவ்வளவுதான் பாடியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் திருவுள்ளம் கொண்டு இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் தான் நமக்கு காட்டி அருளி செய்கின்றார் ஏன்னா தில்லையில் திருமுறை பாடல்கள் எவ்வளவு கிடைத்தனவோ அதை வைத்து கிடைத்த பாடல்கள் பாடிய தலங்களை தான் இந்த தேவார திருத்தலங்கள்னு போற்றுகின்றோம் இன்னும் நிறைய தலங்கள் இருக்கலாம் ஆனா இந்த காலத்திற்கு நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுத்தான் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இருநூற்று எழுபத்தி ஆறு தலங்களுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செல்ல இருக்கின்றோம் எந்த மார்க்கம் எந்த வழியாக செல்லலாம் அங்கு இருக்கும் இறைவன் இறைவியின் நாமங்கள் என்ன அந்த ஆலயத்து தலப்புராணம் என்ன அங்கு சென்று வந்தால் என்ன கிடைக்கும் இதையெல்லாம் கேட்க கேட்க ஓ இந்த மார்க்கமாக தானே நம்ம இந்த கோயிலுக்கு போனோம் அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருந்ததா பார்க்காம வந்துட்டோமே இது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கை ஏடு ஒரு கைட் மாதிரி இருக்கும் நிறைய அன்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருக்கோயில்களுக்கு சென்று வருவதை வந்து ரொம்ப மானசீகமாக பக்தியாக செய்வதற்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படி இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் எங்கெங்கே நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா நம்ம தமிழகத்துல மட்டும் இருநூற்றி அறுபது தலங்கள் இருக்கு ஆந்திர தேசத்தில் இரண்டு தலங்கள் கேரளாவில் ஒன்று கர்நாடகத்தில் ஒன்று பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த இடங்களில் ஐந்து தலங்கள் உள்ளன வட இந்தியாவில் நான்கு தலங்கள் நேபாளத்தில் ஒன்று இலங்கையில் இரண்டு இப்படியாக இருநூற்றி எழுபத்தி ஆறு இது வந்து நம்முடைய புவியியல் ஜியாகிரபிக்கலாக பார்த்தோன்னா இந்த ஒரு எண்ணிக்கை இதே பழம்பெரும் தமிழகத்தை எப்படி பிரித்திருந்தார்கள் நடுநாடு அங்கே இருபத்தி மூன்று தொண்டை மண்டலம் முப்பத்தி இரண்டு காவிரி வடகரை தலங்கள் அறுபத்தி மூன்று காவிரி தென்கரை தலங்கள் நூற்றி இருபத்தி எட்டு கொங்கு நாடு ஏழு பாண்டி நாடு பதினான்கு வடநாடு ஐந்து ஈழநாடு நாடு இரண்டு மலைநாடு ஒன்று துளுவ நாடு ஒன்று இப்படியாகவும் நம்முடைய இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை நாம் அழகாகச் சொல்லலாம் சமயக்குறவர்கள் நால்வர் அந்த நால்வர் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் மாணிக்கவாசகர் இப்படி நம்முடைய சைவ அருளாளர்கள் சென்று பாடி வழிபாடு செய்த தலத்தை நாமும் சென்று வழிபாடு செய்து புண்ணியம் பெறுவோம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி